விழுந்துச்சாட்டுக்குது, ஒரே உருத்தலா இருக்குது. என்னன்னே தெரிய மாட்டேங்குதுமா. ஆமா உள்ளதே இருக்கு போடுங்க. ஏக்கா இந்த பாக்க நல்லா இருப்பாளக்கா. ஆமா அங்க போனவ காணிக்கு கேப்பா, அதே திட்டுவ இதே திட்டுவ, நம்மள எல்லாத்தையும் சேர்ந்து விட்டு போயிட்டு. ஐயோ அம்மா போனாலும் போயிச்சேருதுமா, காலையில இருந்து ஒரே உறுத்தல், போனாலும் போயிச்சேருது. நான் காணிக்க போய் எடுத்துட்டு வரேன். காணிக்க கேப்பா சாமி, அதை வாங்கிட்டு வாண்டுவா, இதை வாங்கிட்டு வாண்டுவா. ஆனா பேசினாலும் எடுப்பா, உனக்கு ஒரு நேரம் முடிஞ்சு வச்ச மாதிரி பேசுவா. நல்லா குணந்தேன், சரி வா போமா. பாக்கிங்கிட்ட போலாமா? கண்டிப்பா கூட்டிட்டு போமா. அவங்க கிட்ட எடுப்பா சாமி, அவன் வந்து துச்சிட்டு நாக்கில எடுப்பா. ஆனா போய் பாப்போம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இந்த குடத்தை வச்சிருக்காங்க, அப்ப எடுத்து போலாம். பாய்க்க அம்மா, பாய்க்கா பாய்க்கா அம்மா, பாய்க்கா கொஞ்சம் வா சாமி. ஆ சரிம்மா உட்காந்து உட்காந்து இன்னும் மருமா வரலையா? ஊட்டதே வேலை சரியா இருக்கு. இதெல்லாம் எங்க வாங்குவாளுங்களோ? நீ பொம்மையை வாங்கி போட்டு வீட்டுக்குள்ள தூண்டு விட்டு எத்தனை பேர் படுக்க முடியும் எங்க மேல பாருங்க நாங்க சும்மா பாக்க வந்திருக்கோம் சொல்லிக்கிட்டு இப்படாதுங்க அம்மா அது வேற பாப்பு எடுத்து வரமா போடு என்ன கண்ணை தேய்ச்சிட்டு கிடக்குறா எடுத்து வரமா அதை வந்தா இந்த வைக்கிறோம் எடுத்து வரமா சின்ன பிள்ளைக்கு இந்த பிள்ளை கண்ணை உறுத்துட்டே சொல்றா அதை பாருந்தே நீ பொம்மையை தூக்கிற உனக்கு உமா மருமல் சண்டை வரப்போகுது நாங்க சொல்லி ஏற்றி விட்டாரு வரப்போகுது தெரியலையே என்ன பண்ணுது சாமி, எதுவும் இல்லைங்கம்மா, காலையிலிருந்து உருட்டிட்டே இருக்குது கண்ணு, ஒரு வேலை செய்ய முடியலம்மா, ஏதாவது விழுந்துருக்கோம் திறக்கவே முடியலம்மா, ஒண்ணுமே பண்ணுது. ஆமாம்மா, எதுவும் பண்ணி விடுமா, இவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டேன், இவங்கதான் கேட்டாங்க, உங்க பேர் சொன்னாங்க. ஆமா, நம்ம இடத்த மட்டும் தெரியுமில்ல உனக்கு? ஏதாச்சும் விழுந்துருக்கு மாட்டுக்கு, முடிக்க முடியாம அப்படியே கிடக்கலாம். பொறுமையா இரு, பொறுமையா இருந்தா தான் தெரியும் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, அவள் என்ன பாக்குறாங்க, அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கிறா, இரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. போனா காணிக்கையாப்பா? இல்லங்க சின்ன பேர் எடுத்துட்டு வந்துட்டுங்களா? சும்மா குடும்பம் சொல்லி அனுப்பிச்சு விடு, சரி என்ன குண்டு வந்தீங்களா, ஒண்ணு நம்ம சும்மா வந்துருக்கோம் இல்லையா, கானிக்கு வைக்கணும், தேங்காய் பழம் பூவு, வெத்தலை பாக்கு சொல்லி அனுப்பிச்சு விடு, பக்கமா சொல்லி அனுப்பிச்சு விடு, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. போனா காணிக்கையாப்பா? இல்லங்க சின்ன பேர் எடுத்துட்டு வந்துட்டுங்களா? சரி அடுத்த தான் விடு, சரி என்ன பண்ணுது, கண்ணு சுத்தமா பண்ணுங்க, அத்தை ஜோனா போய் கண்ணு சுத்தமானு இல்ல. ஆமாம்மா, அரசியல்ல இதெல்
நான் அங்க சொன்னேடா, நீ கேட்காம நான் கேட்டா என்னப்பா? ஆமா ஆமா, நல்லது சேர்ந்து அப்படி சொல்றதுனால நீ சொன்னா போறல்ல
நான் போவாளா? போக மாட்டேன், போக மாட்டேன். நான் வாங்கிட்டு ஓட்ட வாங்கிட்டு அவன் நினைப்பான். அது சொல்லு, நேற்று வச்சு வந்து அப்பதான் எடுத்து விட்டேன். ஒரு கண்ணு நல்லா தெரிஞ்சது அப்படின்னு கொலுசு ஒன்று வாங்கிட்டு தாரமா அப்படின் அவ பிள்ளைக்கு அவ கொலுசனுக்கும் எல்லாத்துக்கும் இருந்திருக்கு. உனக்கு இது எங்க ஆத்தா எடுத்து எங்க அம்மா பெத்தால எங்க அம்மா பெத்த அம்மத்தா எடுத்து எங்க அம்மா எடுத்து இப்ப நான் எடுக்கிறதுல சாமி வந்து வாக்கு சொல்ல முடியே சும்மா. ஆமா, மூணு தலைமுறை எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க. அதெல்லாம் சாமி கடவுள வந்து இப்படி வாக்கு கொடுத்து இந்த மாதிரி எடுக்க சொன்னா சார் பா சாமி சொல்ல மாட்டேன். கண்ணு உருத்து பல்லு பேருக்கு நேரம் விழுந்துருக்கா என்ன செம்பருத்தி பூ வாங்கிட்டு வந்துருக்குற கண்ணு தேவையான தேங்காய் உடைக்க கூடாது, நீ வீட்டுல வாங்கி வச்சுக்கோ. நாங்க அதை என்ன உடைக்குமோ அப்போதைக்கு உடச்சுக்குவோம். தேங்காய் வச்சு நீ உடைக்க சொல்ற, இது காணிக்கு குடுக்கறது உடச்சு நீக்கிறது. நாளைக்கு எங்களுக்கு எதுக்கு ஒண்ணு தேவைப்படும். எப்படி சொல்லிட்டு என்ன காலையிலிருந்து கண்ணு ஒரே துரு துருன்னு உருத்திட்டு கிடக்குது. நீங்க வந்து அதெல்லாம் எதுவுமே கேட்காது. உனக்கு வேற வீடே கிடைக்கல. ஏமா கூட்டாங்க, நான் இங்க வந்து உனக்கு வேற வீடே கிடைக்கலையா? இவங்கதான் நல்லா எடுப்பாங்களா? மருமகளை மாமியாலை சண்டை போட வச்சு என்ன நகைய நாங்க பறி கொடுத்தது போதும். பாக்கியா மருந்து எடுக்கிறக்கு வேற இடமே தேங்காய் விழுக்கா கொண்டு வந்து கொடுத்தீங்க. செம்பருத்தி பூவு அது என்ன மல்லிகைப்பூ மருமக மல்லிகைப்பூ கழிஞ்சா செம்பருத்தி பூ கொண்டு கொடுத்துருக்கான். இப்ப நீ மல்லிகைப்பூ வைக்கல இருந்தே இப்ப நீ வேதனையோட இந்த செம்பக பூ தூக்கி வீசா இந்த செம்பருத்தி பூ எல்லாத்துக்கு வச்சு சரி உருத்துதாமா என்ன அவ கண்ண நல்லபடியா எடுத்துட்டு உட்காருடி. இந்த பேப்பரை கையில புடிச்சுக்க என்ன கரெக்டா எடுத்து சொல்லாம உட்காரு. எப்படியோ டீய குடுத்து எல்லாம் குடுமையை பிடிக்க வச்சுட்டா. இன்னைக்கு நீ என்ன கண்ணன் நல்ல பண்ண போறாளோ, நீ நல்லது பண்ண போறாளோ, என்னமோ பண்ணடி. மாமியார் பேச்ச கேக்குறீங்களா? அடி அனுபவிங்க. சண்டைக்கு வேற ஏதாவது சொன்ன
நீங்க வந்து பேசுனதுனாலதான் அவங்க சந்தைக்கு வர. நான் பேசுறது தாண்டி உனக்கு தெரியும், அவன் நகையாத்துட்டு எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு இல்லவே இல்லைன்னு சாதி தெரிஞ்சது. உட்காருமா உங்க சந்தையில உங்க வீட்டுல போய் வச்சுக்க சும்மா சரியா? நீ பாக்கத்துல வந்து உட்காரு, உட்காரு, உட்காரு. என்ன பையன் இருக்க முடியே அப்படி பேசியிருக்க கூடாது. ஒரு கண்ணுல இத்தனை வச்சிருக்கிறாளேமா, அப்புறம் எப்படி இந்த ஒத்து விட்டாம இருந்திருக்கோம்? இவ்வளவு நாள் இத்தனை கடந்திருக்குதுமா மிளகு சண்டைக்கு வரோம். இடமும் 10 லட்சம் கொடுத்தது மாரி கிட்டப்படி கிட்டப்படி ஒரு தேங்காய் வளர்த்துக்கு. இந்த சீரகம் உழுவுது இப்ப சீரமா கிடந்திருக்கு. என்னம்மா சமையல் கிட்ட சோறு ஆக்குதியா இல்ல சீரகம் கண்ணாக்குதியா? என்னென்னதான் வருதுன்னு பாக்கலாம் சையா. இப்ப சீரக மிளகு வந்துருக்குது, அடுத்தது வர மிளகா புளி வரும், ரசம் வச்சு இவளுக்கே குடுக்கட்டும். ரசம் வச்சு சீரக மிளகு, சீரக மிளகு எல்லாம் தலையில வச்சு வருவியாடி. சீரகம் மிளகு வந்து கொடுக்கல அடி வாங்கடி ஊரெல்லாம் சுத்தி சுத்தி இருக்கிற சண்டையெல்லாம் கொண்டு போட்டுட்டு இருக்க. அடி வாங்கடி 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 கம்முனே இருக்கிறதுல இந்த கடை வீட்டுல. அனைவருக்கும் வணக்கம்மா, நான் உங்கள் கோவை மீரா. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், எங்களுக்கும் ஒருத்தர் சொன்னாங்க கண்ணில் வந்து தூசு இருந்தால் ஒரு பக்கம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் போய் அங்கே பார்த்தோம். பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே தூசு இருக்கிறது உண்மையான விஷயம் நம்ம சொல்லலாம், ஆனால் கல், அதாவது இந்த ரோட்டில் உள்ள கல்லுங்களாம் நிறைய வந்து விழுந்துச்சு அவங்க எடுக்கும்போது. அப்புறம் இது எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்ம ஜூமிங்கில் பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க கையில் அந்த கல்லை வச்சுக்கிட்டு நம்ம கையிலே கண்ணிலேருந்து போடுற மாதிரி கீழே விழுக விடுறாங்க. அவங்க கீழே போட்டதை நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அவங்க எதுவும் சொல்லலை, எதுக்கோ அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு யதார்த்தமாக ஒரு நகைச்சுவையாக தான் போட்டிருக்கோமே தவிர வேறு யாரையும் புண்படுத்தும் விதமாக நாங்கள் அந்த வீடியோ போட கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி கண்ணில் தூசு இருக்குன்னு சொல்லி போய் எடுக்கலான்ட்டு போனாங்கன்னா நீங்கள் யாரையும் போய் இந்த மாதிரி எங்கேயும் எடுத்து ஏமாற வேண்டாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகுங்க, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா. நன்றி.